ஆன்மீக உலகம் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த எபிசோட்ல சில சித்தர்களை பத்தி அறிமுகம் செய்தேன். ஆனா நல்லா தெரிஞ்ச போகர், திருமூலர் இந்த மாதிரி இவங்களெல்லாம் வந்து சொல்லலையே அப்படின்னு பல பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அறிமுகம்னா எல்லாரை பத்தியும் பேசிக்கிட்டு போனா அதுவே ரெண்டு மூணு எபிசோடு வந்துடும். அதனால சுருக்கமா சிலரை பத்தி மட்டும் சொன்னேன். இன்னைக்கு நம்ம வந்து அவர்களுடைய ஆன்மீக கருத்துக்களை பத்தி பார்க்கலாம். பொதுவாகவே சித்தர்கள் வந்து உருவ வழிபாட்டு வேண்டான்னு பாடியிருக்காங்க, சாத்திரங்கள் இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பாடியிருக்காங்க. தான் அறிந்து கொண்டதையும் உணர்ந்து கொண்டதும் உண்மை என்று தெரிந்தால் அதை தைரியமாக வெளிப்படுத்துபவன் தான் அவர் அறிஞன், அவன்தான் மிகப்பெரிய வீரன் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. ஆனால் நம்மளால் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. நம்மளுடைய வாழ்க்கை பிறருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம், சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம். நமக்கு வந்து மற்றவர்களால் ஏதேனும் பாதிப்பு வந்து விடுமோ, அதனால் பேசினால் ஏதேனும் யாராலாவது ஏதேனும் பிரச்சனை வருமோ அப்படியெல்லாம் நம்ம வந்து கவலைப்படுகிறோம். அதனால் நமக்கு என்ன வம்பு, யாராவது எப்படியாவது போகட்டும் அப்படின்னு ஒதுங்கி அஞ்சி வாழ்கின்ற காலமாக இருக்கிறது. ஆனால் சித்தர்கள் அப்படி இல்லை, அவங்க நினைச்சது தைரியமாக வெளிப்படுத்தினாங்க. அந்த வகையில் அவங்க யாருக்கும் பயப்படலை. அவங்க சொல்ல வந்த கருத்தை பாடல்கள்ல ஆணித்தரமா வலியுறுத்தி இருக்காங்க. பாம்பாட்டி சித்தர் இதுல முதன்மையா இருக்காரு. கடவுள் வணங்கத்தை அந்த சிலை வைத்து வணங்குவதை வன்மையாக கண்டிக்கிறார். உளியிட்ட கற்சிலையில் உண்டோ உணர்ச்சி, உலகத்து மூடர்களுக்கு உண்டோ உணர்ச்சி, புளியிட்ட செம்பில் குற்றம் போமோ, அஞ்ஞானம் போகாது மூடருக்கு என்று ஆடாய் பாம்பே அப்படின்னு பாடுகிறார். அதாவது உளி வைத்து செதுக்கப்பட்ட ஆண் பெண் உருவ சிலை, கடவுளர் சிலைகளை கோயிலில் வச்சு வணங்கிட்டா மட்டும் அதில் உணர்ச்சி வந்துருமா, உயிர் வந்துருமா? அதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் வணங்கிட்டு வந்தீங்கன்னா, பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் எல்லாம் செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அருள் கிடைச்சிருமா? புளி வச்சு இதெல்லாம் பாத்திரத்தை துளக்கினால் அதில் இருக்கிற குற்றம் களிம்பு செம்பு களிம்பு குற்றம் போகுமோ? அதுபோல் இந்த கடவுள் உருவ வழிபாடு செய்கின்ற மூடர்களுக்கு அஞ்ஞானம் போகவே போகாது என்று ஆடு பாம்பே அப்படின்னு பாடுகிறார். இது வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன். இவங்க சித்தர்கள் நிலையில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப மேல்நிலை, எல்லாத்தையும் கடந்தவங்க. அவங்க அவங்களுக்கு வேணால் இந்த உருவம் சிலை வழிபாடு தேவையில்லாமல் இருக்கலாம். நம்மை போன்ற சாதாரணமானவர்களுக்கு இது இல்லாமல் வணங்க முடியாது. பொதுவாக வந்து தியானத்தில் ஏதேனும் ஒரு உருவத்தை கொண்டு வந்து மனசில் நினச்சி தியானம் பண்ணுறவங்க பல பேர் உண்டு. வெட்டவெளி தியானம்னு ஒன்று இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் நினைக்கிறதுன்றது. ஓப்பன் ஐ மெடிடேஷன்னு கண்ணை திறந்துக்கிட்டு தியானம் பண்ணுறது சில பேருக்கு பழக்கம் இருக்குது. அது வந்து எல்லாருமே அறிய மாட்டாங்க. ஓப்பன் ஐ மெடிடேஷன் கண்ணு திறந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் எதிர இருக்கிற உருவங்களெல்லாம் மறைஞ்சிரும். அது எப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு யோசனை பண்ணுறோம்னா எதிர யார் வந்து நின்னாலும் எது நடந்தாலும் நமக்கு தெரியாது, சிந்தனை வேற எங்கேயோ இருக்கும். அந்த சிஸ்டத்தில் தான் பண்ணுறது ஓப்பன் ஐ மெடிடேஷன்ன்றது. எனக்கு தெரிஞ்சு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்து சிவபக்தராக மாறி இருந்தார். அவர் பிரம்மஞானி ராஜான்னு தன் பெயரை மாற்றிக்கிட்டார். இங்கே சென்னை ராயப்பேட்டையில் வாழ்ந்தார். அவர் இந்த ஓப்பன் ஐ மெடிடேஷனில் ரொம்ப பிரபலமாக இருந்தார். அவர் தியானம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முடித்த உடனே அந்த கண் ரத்த கலராக மாறி இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு சிவன் வாழ்க சிவன் வாழ்கன்னு வர அதுக்கப்புறம் நார்மல் ஆகும். அவருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு யாருமே அது செய்யலை, அந்த ஓப்பன் ஐ மெடிடேஷன். இவங்க வந்து எல்லா நிலைகளையும் கடந்தவங்க. இது நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் எப்பவும் போல வணங்குங்க, கோயிலுக்கு போங்க, சித்தர்களுடைய கருத்தை மனசில் மட்டும் ஏற்றுக்கோங்க, அது போகும். இதே போல் உருவ வழிபாட்டை கண்டித்தது மாதிரி சாஸ்திரங்கள் வேதங்கள் புராணங்கள் இதெல்லாமும் கூட அந்த பாம்பாட்டி சித்தரால் கண்டிக்கப்படுகின்றன. இந்த பின்வரும் பாடலை கேளுங்க. சதுர்வேதம் ஆறு வகை சாத்திரம், தந்திரம் புராணங்களை சாற்றும் ஆகமம், விதம் விதம் ஆனதான வேறு நூல்களும் வீணான நூல்கள் என்று ஆடாய் பாம்பே. நான்கு வகை வேதங்கள், ஆறு வகை சாத்திரங்கள், அதனுடைய புராணங்கள், இதிகாசங்கள், ஆகமங்கள், தந்திரங்கள் எல்லாமே வந்து பொய். இதில் எதையுமே தெளிவாக குறிப்பிடவில்லை. ஆண்டவனை அடைவதற்கு இதில் எதிலுமே வழி சொல்லப்படவில்லை. இதெல்லாம் மூட நம்பிக்கை,
என்று உங்களுடைய பகுத்தறிவால் இதெல்லாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர இதை படித்து அறிந்து கடவுளை தேட முடியாது என்று ஆராய் பாம்பே அப்படின்னு குறிப்பிடுகிறார் பாம்பாட்டி சித்தர். சித்தர்கள்ல அகப்பை சித்தர்னு ஒருத்தர் இருக்கார் இருந்தார். அவருடைய பாடல்கள்ல மனதை பேயாக உருவப்படுத்தி பாடியிருப்பார். அவரும் இந்த இதே போல பாம்பாட்டி சித்தர் என்ன சொல்றாரோ அதே வகை கருத்துக்களை தான் அகப்பை சித்தரும் சொல்கிறார். இந்த பாடலை கவனிங்க. சாத்திரங்கள் இல்லையடி அகப்பை, சலனம் கடந்ததடி, பார்த்திடல் ஆகாதே அகப்பை, பாவனைக்கு எட்டாதே அப்படின்னு பாடுகிறார். கடவுளை காட்டும் சாத்திரங்களில் உண்மை எதுவும் இல்லை, கடவுளை இப்படியெல்லாம் அறிய முடியாது, உணர முடியாது என்று இவர் உறுதியாக சொல்கிறார். கடவுளை காண முடியாது, உள்ளத்தினால் அறிய முடியாது, நூல்களை படித்தும் உணர முடியாது, அப்படி இருக்கும்போது சிலை வழிபாடும் கூடாது. அப்படின்னா கடவுளை எப்படி நம்ம அறிவது, கடவுளை எப்படி அடைவது? அதற்கும் அந்த அகப்பை சித்தர் பதில் கொடுக்கிறார். அடுத்த பாடலை பார்ப்போம். தன்னை அறிய வேண்டும் அகப்பை, சாராமல் சார வேண்டும், பின்னை அறிவதெல்லாம் அகப்பை, பேய் அறிவு ஆகுமடி. தன்னை அறிந்தவன் எவனோ, தன் ஆற்றலை உணர்ந்தவன் எவனோ, அவனே உண்மை, தன்னை உணர்ந்து உண்மை வழியில் நடக்க வேண்டும், மறந்தும் கூட தீய வழியில் திரும்பி கூட பார்க்க கூடாது, அப்படிப்பட்டவனால் மட்டுமே கடவுளை அறிய முடியும், உணர முடியும் என்பது இந்த பாடலின் கருத்தாகும். அடுத்த பாடல்ல அதை இன்னும் கொஞ்சம் விளக்குகிறார் அகப்பை சித்தர். ஒப்பனை அல்லவடி அகப்பை, உன்னானை சொன்னேனே, அப்புடன் உப்பெனவே அகப்பை, ஆராய்ந்திருப்பாயே என்று பாடுகிறார். ஒப்புக்காக நான் இதை சொல்லவில்லை, உன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் அகப்பை. உப்பை வந்து தண்ணியில கலந்தா அந்த உப்பு எங்க இருக்குதுன்னு தண்ணியில தேட முடியுமா? அதே போல் இறைவன் என்பவன் உன்னுடன் கலந்திருக்கிறான், அதை உணர்ந்து கொள், அறிந்து கொள் என்று பாடுகிறார் அகப்பை சித்தர். மடாதிபதிகள் என்று சிலர் வாழ்கிறார்கள், மத தலைவர்கள் என்று வாழ்கிறார்கள், முற்றும் துறந்தவர்கள், இறைவனை தேடுபவர்கள், இறை சார்ந்தவர்கள், குடும்பம் இல்லாதவர்கள் என்று இவர்கள் தங்களை பறைசாற்றி கொண்டாலும், உடம்பெல்லாம் ஏகப்பட்ட நகைகள், காதல கவச குண்டலங்களோடு நம்முடைய எதிரையே நடமாடிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் எதற்கு? முற்றம் துறந்து ஆன்மீக வாழ்க்கை வாழ்கின்ற இவர்களுக்கு ஆள், ஏவல், எடுபடி, பரிவாரங்கள், இத்தனை ஒரு குட்டி சமஸ்தான ராஜாக்களை போல இவர்கள் பவனி வருவதை காண்கிறார்கள். மக்கள் எதிரே அப்படித்தான் வாழ்கிறார்கள், நடமாடுகிறார்கள். அவர்களுடைய ஒப்பனை எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இப்படிப்பட்ட சம்பவங்களை, இப்படிப்பட்ட மனிதர்களை சாடுகிறார் குதம்பை சித்தர். வெட்ட வெளிதனை மெய்யென்றிருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி குடம்பாய், பட்டயம் ஏதுக்கடி என்று பாடுகிறார். அதாவது இறைவனுக்கு உருவம் இல்லை, வெட்ட வெளிதான் உருவம், அருவம் எல்லாம் தான் கடவுள். அந்த உருவம் இல்லாத அருவத்தையே கடவுளாக நினைக்கும் போது இவர்களுக்கு இந்த ஆடம்பரம் எல்லாம் எதற்கு என்று கேட்கிறார் குதம்பை சித்தர். இது போல அடுத்த எபிசோட்ல மேலும் பல பாடல்களை பாடி அதனுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு மனசுல ஒரு உதிச்ச ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். மதங்கள் என்பது வேறுபட்டு இருந்தாலும், அதாவது பைபிளை எடுத்துக்கிற கிறிஸ்தவர்கள் எப்பவுமே பிரச்சாரம் பண்றது ஒன்று, இந்துக்கள் வந்து சைத்தானை வணங்குகிறார்கள், அதெல்லாம் வந்து சாமி கும்பிடக்கூடாது, அவங்க வணங்குறது எல்லாமே சைத்தான் அப்படின்றாங்க. அது பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கேன், அதை நான் வந்து இதுவரையும் பொருட்படுத்தலை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இயேசுநாதருடைய பிறப்புக்கும் நம்முடைய கிருஷ்ணர், பகவான் கிருஷ்ணருடைய பிறப்புக்கும் பல ஒற்றுமைகள் இருப்பது நல்லா தெரியுது. சில ஒற்றுமைகளை நான் இப்போ குறிப்பிடலாம்னு நினைக்கிறேன். பகவான் கிருஷ்ணர் பிறந்தது யது வம்சத்தில் அப்படின்னு நம்ம புராணம் சொல்கிறது. இயேசுநாதர் பிறந்தது யூத வம்சத்தில் என்று பைபிள் சொல்கிறது. இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்பு அசரீரி தோன்றியே அவருடைய பிறப்பை பற்றி அறிவித்தது. அதே மாதிரி கிருஷ்ணருடைய பிறப்புக்கு பற்றியும் அசரீரி தோன்றியதாக சொல்லப்படுகிறது. அரச வம்சத்தில் கிருஷ்ணர் தோன்றினார். அதே போல இயேசுநாதனும் தாவீது என்ற அரசரின் வம்சத்தில் பிறந்ததாக பைபிள் குறிப்பிடுகிறது. இயேசுநாதருடைய அம்மா மேரி கணவனுடைய தொடர்பு இல்லாமல் கர்ப்பம் தரித்ததாக பைபிள் சொல்கிறது. அதே போல கிருஷ்ணருடைய தாயார் தேவகியும் கணவனுடைய தொடர்பு இல்லாமல் கர்ப்பம் தரித்து கிருஷ்ணரை பெற்றெடுத்தாள் என்று புராணம் சொல்கிறது.
கிருஷ்ணர் தோன்றுவதற்கு முன்பாக தேவர்கள் குதூகலித்து ஆனந்த கூத்தாடினார்கள் என்று புராணம் சொல்கிறது. அதே போல இயேசுநாதர் பிறந்தவுடனே தேவதூதர்கள் தோன்றி ஆனந்த கூத்தாடினார்கள் என்று பைபிள் சொல்கிறது. இருவருடைய பிறப்பின் போதும் வானத்தில் ஒளி தோன்றியதாக குறிப்பிடப்படுகிறது. இயேசுநாதர் பிறந்தபோது முதல் முதலாக ஆட்டு இடையர்கள் சென்று கண்டு களித்தனர். அதே போல கிருஷ்ணர் பிறந்தபோது மாட்டு இடையர்கள் சென்று பார்த்தார்கள். கிருஷ்ணர் தோன்றிய போது நாரத மகரிஷி வந்து முதல் முதலாக தரிசனம் செய்கிறார். அதே போல இயேசுநாதர் பிறந்தவுடனே கிழக்கு திசையிலிருந்து வந்த அறிஞர்கள் அந்த குழந்தையை தரிசிக்கிறார்கள். கிருஷ்ணனுடைய பிறப்பு தன்னுடைய பதவிக்கு உயிருக்கு ஆபத்து என்று கம்சன் நினைத்து பயந்தான். அதே போல இயேசுநாதருடைய பிறப்பு தனக்கு ஆபத்து உண்டாகும் என்று ஏரோது மன்னதும் நினைத்தான். கம்சனிடமிருந்து கிருஷ்ணரை காப்பாற்ற தந்தையார் வாசுதேவன் யமுனா நதியை கடந்து அம்பாடி நகருக்கு சென்று அடைக்கலம் புகுகிறார். அதே போல ஏரோது மன்னரிடமிருந்து இயேசுநாதரை காப்பாற்ற நதியை கடந்து எகிப்துக்கு சென்று வாழ்கிறார்கள். இயேசுநாதரை எகிப்துல மறைச்சு வச்சு அவங்க வசித்த ஊர், அதாவது தந்தை ஜோசப்பும் தாய் மரியாளும் வாழ்ந்த ஊர், மறைத்து வளர்த்த ஊர் மடூரியா என்று குறிப்பிடப்படுகிறது. அதே போல கம்சனுக்கு பயந்து யமுனையை கடந்து இவர்கள் வாழ்ந்த ஊர் மதுரா. இரண்டுக்கும் உள்ள உச்சரிப்பு ஒற்றுமையை பாருங்கள். கம்சன் கிருஷ்ணனுடைய மரணத்தை உறுதிப்படுத்துவதற்காக 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவரையும் கொல்லும்படி உத்தரவிடுகிறான். அதே போல பாலஸ்தீனத்தில் ஏரோது மன்னனும் அதே கட்டளையை பிறப்பிக்கிறான். இயேசுவனுடைய தாயார் மரியாவுக்கு எலிசபெத் என்று ஒரு தோழி இருந்தார். அதே போல கிருஷ்ணருடைய தாயாருக்கு நந்தருடைய மனைவி தோழியாக இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. கிருஷ்ணருக்கு முன்பாக பலராமர் என்பவர் தோன்றினார். அதே மாதிரி இயேசுநாதருக்கு முன்பாக யோவான் சாபகன் என்பவர் தோன்றினார். இரண்டும் ஒற்றுமை எவ்வளவு தூரம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒருவருக்கொருவர் சண்டை பிரச்சாரம் எதற்காக? இந்த வாரம் நல்ல சிந்தனை பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.